शिवाय नमः। शिवाय नमः। திருநாவுக்கரசர் தல யாத்திரை. அவர் வழிபட்ட 114வது திருத்தலம் திருமால் பேரு. அதிலே 2வது பதிகமான திருத்தாண்டகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். முன்னரே அவர் பாடிய திருக்குறுந்தொகை பற்றி முழுவதுமாக அப்பதிகத்தை சிந்தித்து மகிழ்ந்தோம். வல்வினைகளை தீர்க்கக்கூடிய திருமுறைகளை நாள்தோறும் பாராயணம் செய்வது நமக்கு பக்க பலவாக இருக்கின்றது. இங்கே திருமால் பேறு என்பது திருமால் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு சிவபெருமானை சிவகோலத்திலே ருத்ராட்சம் தரித்து சிவலிங்கத்தை வழிபட்டு சுதர்சன சக்கரத்தை பெற்ற அற்புத திருத்தலம். இங்கே சுவாமி தீண்டா திருமேனியாக விளங்குகின்றார். இவருக்கு புணுகு மட்டுமே சாத்தப்படுகின்றது. அற்புதமான இந்த தலத்தினுடைய உற்சவமூர்த்தியான சிதம்பரேஸ்வரருக்கு தான் அபிஷேகமும் முழுவதும் நடைபெறுகின்றது. மூலவருக்கு எதிரே நந்தியம் பெருமான், அருகிலே திருமால் கைகூப்பிய நிலையில் இருப்பதை கண்டு வணங்க முடிகின்றது. அற்புதமான இந்த திருத்தலத்திலே நாம் சிவபெருமானுடைய சில பொருள் சேர் புகழை தரக்கூடிய நாமங்கள் மனமுடையார், புகழ் தீண்டா சிவந்த பிரான், சாதரூபர், மணிகண்டர், தயாநிதியார், பவளமலையார், வாட்டந்தவிர்த்தார், பாசப்பிணி விண்ட சாகினார் என்று இந்த பெயரை 8 விதமான பெயர்களை சொல்லி வழிபடும்போது நாம் நினைத்தது நடக்கும் என்பது திண்ணம். திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் அளி செய்த திருத்தாண்டகம். பாரானை பாரினிது பயனானே படைப்பாகி பல்லுயிர்க்கும் பறிவோன் தன்னை ஆராதையுணமுதை அடியார் தங்கு அனைத்துலகுமானை அமரர் கோனை காராரு கண்டனை கையிலை வேந்தை கருதுவார் மனத்தானை காலர் சற்ற சீரானை செல்வனை திருமார்பேற்றம் செம்பவள குன்றினை சென்றடைந்தே நானே செம்பவள குன்றினை சென்றடைந்தே நானே நீராகி நீருமிழும் நெருப்புமாகி நினைவாகி நினைவினிய மலையான் மங்கை கூறாகி கூற்றாகி கோளுமாகி குணமாகி குறையாத உவகை கண்ணீர் ஆராத ஆனந்தத்து அடியார் செய்த அனாச்சரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமானை திருமார்பேற்றும் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே விரித்தானை நான் மறையோடங்க மாறும் வெற்பெடுத்த ராவணனை விரலால் ஊன்றி நெறித்தானை நிர்மலனை அம்மான் தன்னை நிலா நிலவு செஞ்சடை மேல் நிறை நீர் கங்கை தரித்தானை சங்கரனை சம்பு தன்னை கரியலர்கள் புறமூன்றும் தழல்வாய் வேவ சிரித்தானை திகழொழியை திருமார்பேற்றும் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன்
நானே திருமார்பேற்றம் செம்பவள குன்றினை சென்றடைந்தே நானே திருச்சிற்றம்பலம்.